அர்ஜுனன் பால்குனி என்ற பெயரோடு ஒரு பெண் உருவத்தில் இருந்தான். அவன் பல உருவத்தில் இந்தியா முழுக்க பல இடங்களில் இருந்திருக்கான். பால்குனி என்ற பெயரில் ஒரு பெண் உருவத்தில் அவன் இருந்தான் நார்த் ஈஸ்ட் பகுதியில். அந்த இடத்திலே இருந்த மன்னனுக்கு மகன் கிடையாது. அப்போ மகன்கள் ரொம்ப அவசியம்னு அவங்க நினைச்சாங்க அந்த தலைமுறை. அவனுக்கு ஒரு மகள் பிறந்தா, அது மகள்னே வெளியில் சொல்லாம எனக்கு மகன் தான் பிறந்தான்னு சொல்லி பொண்ணையே பையன் மாதிரி அலங்கரித்து வளர்த்துட்டு இருந்தான். அவன் பேர் சித்ராங்கதா, ஆனால் அந்த பேரை சித்ராங்கதன்னு மாற்றி எனக்கு மகன் தான் இருக்கான் மகளே இல்லைன்னு சொல்லி. அப்போ ஒரு பெண் ஆண் உருவத்தில் இருக்கிறாள் சித்ராங்கதன், ஒரு ஆண் பெண் உருவத்தில் இருக்கிறான் பால்குனி, அது அர்ஜுனன். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. என்ன நடக்கும்? எல்லா இடத்துலையும் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ரெண்டு பேரும் காதலிக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் தெரிஞ்சிருது, ஓ நீ ஆண் இல்லையா நீ பெண்ணா, ஓ நீ பெண் இல்லையா நீ ஆணா. ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செஞ்சு அவங்களுக்கு பப்ருவாகன் என்ற குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தப்பறம் இவன் பல நாள் பெண் வேஷம் போட்டுட்டானா, இவன் மனதளவில் பெண் மாதிரி ஆயிட்டான். எந்நேரமும் பிள்ளை தூக்கி திரியிறான். அரண்மனையில் எவ்வளவு தாதிகள் இருப்பாங்க, எவ்வளவு வேலையாட்கள் இருப்பாங்க, யார்கிட்டையும் பிள்ளைய கொடுக்க மாட்டான். இவனே இடுப்பில் பெண் தூக்குற மாதிரி தூக்கிக்கிட்டு இவனே வச்சிருக்கான் பிள்ளைய. அரண்மனையில் இருக்கிறவங்களாம் பார்த்து சிரிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் அஸ்தினாபுரத்துலேருந்து ஓலை வருது, அர்ஜுனா சண்டை வரப்போகிறது நீ தயாரா என்று ஓலை வருகிறது. அர்ஜுனன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பர்பஸே அந்த சண்டை தான், பாக்கி செய்கிறதெல்லாம் சைடு வேலை தான். ஓலை வருகிறது, வந்த உடனே மனைவிட்ட போய் சொல்கிறான் ஓலை வந்து விட்டது நான் ஊருக்கு போனேன். அவள் சிரிக்கிறா. அப்படிதான் சொல்லுவீங்க, வாசல் மட்டும் போயிட்டு திரும்பி வந்துடுவீங்க, இந்த பையனை விட்டு உங்களால் இருக்க முடியாது தானே. மாமனார்கிட்ட போய் சொல்கிறான் நான் கிளம்பணும் மாமா, என் மனைவியும் பிள்ளையும் நீங்கள் பத்திரமா பார்த்து. அதெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க மாப்பிள்ள, பிள்ளைய விட்டு அஞ்சு நிமிஷம் இருக்க முடியாது ஆள், எங்கே போக போகிறீங்க? அரண்மனையில் யார்கிட்ட சொன்னாலும் சிரிக்கிறாங்க. இவராவது பிள்ளைய விட்டு போகிறதா. கிளம்புகிற நாள் வந்தது. அர்ஜுனனும் அவனுடைய நண்பனும் வாசலில் நிறுத்தப்பட்டிருக்கிற குதிரைகளுக்கு போகிறார்கள். போகிற வழியில் நண்பர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான், பார்த்தா நீ வரமாட்டாய், நீ வரமாட்டாய், குதிரையில் ஏறுற நேரத்தில் உன் பையன் அப்பா அம்மா போடிடுவேன் நீ, நான் தான் தனியாக அஸ்தினாபுரத்துக்கு போகிறேன். அர்ஜுனன் பதிலே சொல்லலை. அந்த குதிரைகள் அங்கே நிற்கிறது. அர்ஜுனனுடைய மனைவி பிள்ளைய வச்சு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். அவங்க அப்பா ஓடி வந்துடுவார் பாரு, பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப்படியே ஓடி ரிட்டர்னில் வராரா இல்லையான்னு மாத்திரம் நிற்பார். அர்ஜுனன் குதிரையில் ஏறினான். அவனுடைய குதிரையை அப்படி பண்ண உடனே அது கிளம்பி போச்சு. ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் அர்ஜுனன் போனான். ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அவனுடைய ஃப்ரெண்டால் அதை தாங்க முடியல. அவன் திரும்பி திரும்பி பார்க்குறான். அந்த அதிர்ச்சியில் உறைந்திருக்கிற அந்த மன்னனும் அர்ஜுனனுடைய மனைவி அந்த சின்ன குழந்தை ஃப்ரெண்டுக்கு அழுக வருது. அப்படி அழறான், பார்த்தா நீ மனுஷனா, நீ மனுஷனாடா, திரும்பி கூட பார்க்காம வரியடா, எப்படிடா முடியுது, நெஞ்சில் போட்டு வளர்த்தியடா பிள்ளைய 3 வருஷம், திரும்பி கூட பார்க்காம வரியடா, என்னடா ஆச்சு உனக்கு? அர்ஜுனன் சொன்னான், உறவின் மேன்மையை அறிந்தவர்கள் தான் பிரிவையும் சரியாக செய்ய முடியும் என்று அர்ஜுனன் சொன்னான். ஏன் பிரிவு? அவன் தேடி போனதல்ல, ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை செய்யறதுக்கு தான் நீ இருக்கனாக்கா. எங்க அக்கா இல்லாம என்னால இருக்கவே முடியாது, நான் ஒரு நாள் கூட எங்க அம்மாவை விட்டு இருந்தது இல்லை, எங்க பையனை விட்டு நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். பிரிவுகள் வாழ்க்கையில் கட்டாயம் நேரும், சில தற்காலிகமானவை சில நிரந்தரமானவை. இங்க இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லுங்க, 13 வயசுல சொல்லுங்க, 14 வயசுல சொல்லுங்க, அது ரொம்ப சின்ன பிள்ளை, அதுக்கு அது ஒண்ணுமே தெரியும், உங்களோட நிறைய தெரியாது, முதல்ல புரிஞ்சுக்கணும், உங்களை விட அவளுக்கு நிறைய தெரியும். இதை பாருமா, வயசுன்றது ஒன்று இருக்கு, ஏதாவது ஒன்று வரும், ஆனால் அதில் ஏதோ தப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அதற்காக நான் வாழ்க்கையை வெறுக்கிறேன், இந்த உயிரையே வெறுது, அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வரும் போகும். ஒரு பஸ்ஸு போனால் இன்னொரு பஸ் வருண்டா கண்ணு, ஒரு காதல் போனால் இன்னொரு காதல் வருண்டா கண்ணு, வாழ்க்கை ரொம்ப பெருசு, தப்பு செய்யாத, ஜாகிரதையாயிரு, ஒருவேளை அப்படிதான் வந்துட்டா இட்ஸ் ஓகே. பிரிவிலே நீ நகர்கிற போது எது நகர வைத்தது அர்ஜுனனே? பர்பஸ். அவனுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு காரணம் இருக்கிறது, அந்த காரணத்தை நோக்கி நடக்கிற போது உறவுகளும் பிரிவுகளும் மாறி மாறி வரும் என்கின்ற சமநிலை அவன் மனதில் இருந்தது. மனதில் சமநிலை இருக்கிற மனிதர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள்.